எட்டாம் நூற்றாண்டில் சீனாவை கலாச்சாரத்தின் உச்சத்திலிருந்து டாங் வம்சம் ஆட்சி செய்த காலத்தில் லெஷென்கயண்ட் புத்தர் என்ற மைத்ரேய சிலையொன்று முழுத்தோற்றம் பெற்றது. சீனாவின் தெற்கு பகுதியான லெஷென் நகரத்தின் மழையை குடைந்துதான் இந்த பிரம்மாண்ட புத்தர் சிலை வடிவமைக்கப்பட்டது. காரண காரியமின்றி எதுவும் நடப்பதில்லை என்று கூறுவது வழக்கம். இந்த புத்தர் சிலை கூட ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்ற காரணத்திற்காக அமைக்கப்பட்டதாகும். அதுதான் ஆக்ரோஷமான ஆற்றை அமைதிப்படுத்தும் நோக்கம். புத்தர் சிலை அமைந்திருக்கும் லெஷென் மலைப்பகுதியை சுற்றி மின்சியாங் என்ற ஆறு ஓடுகிறது. தற்போது அமைதியே உருவாக காணப்படும் இந்த ஆறு கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் ஆக்ரோஷத்தின் உச்சமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதீத இறைச்சலுடன் கரை புரண்டோடிக்கொண்டிருந்த இந்த ஆற்றை கடப்பதும் படகுகளில் பயணம் செய்து மறுகரையை அடைவது என்பது அசாத்தியமான விஷயமாகவும் சவாலாகவும் இருந்திருக்கின்றது. அதையும் மீறி படகுகளில் சென்றவர்கள் உயிரையும் காவு வாங்கியுள்ளது. இந்த லெஷென் மலைப்பகுதியை சுற்றி ஓடும் ஆறு செய்வதறியாது தவித்த லெஷென் பகுதியில் வசித்த மக்கள் ஹாய்டாங் என்ற புத்த துறவியிடம் உதவி கேட்டிருக்கின்றார்கள். நதிகளை நம்பி தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி செல்லும் மக்களின் நிலைமையை உணர்ந்த அந்த துறவி ஆற்றின் ஒரு கரையில் புத்தர் சிலை ஒன்றை அமைக்க சொல்லியிருக்கின்றார். புத்தர் சிலை கட்டுவதற்கும் ஆற்றின் அமைதிக்கும் என்ன சம்பந்தம் என மக்கள் குழப்பமடைந்தனர். ஆர்ப்பரிக்கும் மனதையே தியானத்தால் அடக்கும் புத்தர் ஆக்ரோஷமான ஆற்றையும் அடக்கிவிடுவார் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளித்து சிலையை அமைக்கும் பணியை ஆரம்பித்திருக்கின்றார் ஹாய்டாங் துறவி. துறவியின் வார்த்தைக்கு மதிப்பளித்து சிலையமைக்கும் பணி மும்மரமாக நடைபெறுகிறது. புத்தரின் சிலை பாதி வடிவமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்கும்படி ஊக்கம் அளித்து வந்த துறவியான ஹாய்டாங் இறந்து போகிறார். மீண்டும் சோகக் கடலில் மூழ்குகின்றனர் மக்கள். தங்களை இந்த இன்னலிலிருந்து மீட்டுக் கொள்ள வழியே இல்லையா என அழுது புலம்புகின்றனர் மின்சியாங் மக்கள். இந்த சமயத்தில்தான் இருள் சூழ்ந்த அவர்களின் வாழ்வில் வெளிச்சமாய் வருகின்றார் அந்த பகுதியை ஆட்சி செய்த டாக் வம்ச ஆளுநர். லெஷென் நகரை பார்வையிடுவதற்காக வந்த ஆளுநர் சிலையை பற்றியும் அது பாதியில் நிற்பது பற்றியும் அறிந்து கொள்கின்றார். மக்களின் வேதனையை போக்க முடிவு செய்த ஆளுநர் நின்று போன பணியை மீண்டும் தொடங்குகின்றார். ஆளுநரின் முழு முயற்சியின் பயனாக புத்தர் சிலை முழு வடிவம் பெறுகிறது. சிலை முழுமை பெற்றதுமே ஆக்ரோஷமான மின்சியாங் ஆறு அமைதியின் மறு உருவமாக மாறிவிட்டது என்கின்றது சீன புராண நூல்கள். ஜிஜியாவோ மலைக்குன்றின் மீது அமர்ந்து முழங்கால்களில் கைகளை வைத்து அவரது கால்களுக்கு கீழே பாயும் மின்சியாங் ஆற்றை பார்த்த வண்ணமுள்ளார் புத்தர். 233 அடி உயரமும் 92 அடி அகலமும் கொண்ட இந்த சிலைக்கு முழு தோற்றம் கொடுக்க டாங் வம்சத்தினருக்கு 90 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. இந்த புத்தர் சிலையின் தலையில் சுருள் முடிகள் 1021 சுருள்களுடன் செம்மையான முறையில் பதிக்கப்பட்டுள்ளன. 7 மீட்டர் நீளமுள்ள இவரின் காதுகள் 2 நபர்கள் உள்ளே இருக்கும் அளவுக்கு பெரியது. 5.6 மீட்டர் நீளமான மூக்கு, 5.6 மீட்டர் நீளமான புருவம், 3.3 மீட்டர் அகலமான வாய் மற்றும் கண்கள், 3 மீட்டர் உயரமான அவரது கழுத்து, 24 மீட்டர் அகலமான தோட்பட்டை மற்றும் 8.3 மீட்டர் நீளமுள்ள விரல்கள். அவரின் முழங்காலிலிருந்து பாதத்தின் மேல் பகுதி வரை 28 மீட்டர் கொண்டது. 8.5 மீட்டர் அகலத்தில் உள்ள பாதத்தின் மேல் பகுதி சுமார் 100 பேர் அமரும் அளவுக்கு விசாலமானது. கால்நகங்கள் கூட இருவர் அமரும் அளவுக்கு பெரியது. முழுவதும் மலையின் பாறையிலேயே அமைக்கப்பட்ட இந்த புத்தரின் காதுகள் மட்டும் மரத்தாலானது. இப்படி காதுகளை மட்டும் மரத்தில் செய்து இணைப்பது என்பது அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லையாம். இதற்காக சுமார் 1000 பேர் தனிப்பட்ட முறையில் பணியாற்றியிருக்கின்றார்கள். லெஷென்கயண்ட் புத்தர் சிலை 1996ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களுள் ஒன்றாக பட்டியலிடப்பட்டது. இந்த சிலை இன்று உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை வரவேற்ற வண்ணம் உள்ளது.